தமிழ்மொழி வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் தமிழ்மொழியிலேயே மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை பயில தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்மொழியிலேயே மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னை கலைவாணர் அரங்கில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா உலகிற்கு எடுத்துக்காட்டாக ஊழலற்ற உன்னதமான ஆட்சியை மத்திய அரசு நடத்தி வருவதாக கூறினார் ஜி இருபது கூட்டமைப்பின் தலைமை பதவியை இந்தியா வகிக்க இருப்பது குறித்து குறிப்பிட்ட அமித்ஷா இந்த நாடுகளின் பட்டியலில் விரைவில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என குறிப்பிட்டார் एक निवेदन भी करना चाहता हूं तमिल भाषा विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक है शायद तमिल का व्याकरण भी विश्व के सबसे पुराने व्याकरण में से एक है तमिल भाषा का बढ़ावा और तमिल भाषा को समृद्ध करना न केवल तमिलनाडु, पूरे देश की जिम्मेदारी है मैं तमिलनाडु सरकार को अनुरोध करना चाहता हूं देश के कई राज्यों ने मेडिकल और टेक्निकल एजुकेशन को अपने अपने राज्य की मातृभाषा में शुरू किया है अगर तमिलनाडु सरकार भी मेडिकल एजुकेशन को पूर्णतया तमिल भाषा में पढ़ाने की शुरुआत करती है तो तमिल मीडियम में पढ़े हुए विद्यार्थियों को मेडिकल साइंस समझने में बहुत सरलता होगी और वो अपनी मातृभाषा में ही रिसर्च एंड डेवलपमेंट कर अपनी और क्षमताओं का देश को और मेडिकल साइंस को योगदान कर पाएंगे इसी तरह से टेक्निकल एजुकेशन में भी लगभग लगभग 1350 सीट्स तमिल भाषा तमिल मीडियम में पढ़ाने के लिए इंगित किए गए थे परंतु मेरे पास अंतिम जो डेटा है एआईसीटीई का इसमें सिर्फ पच्चीस 50 सीट पर पढ़ाई दिखाई चल रही है अगर तमिलनाडु सरकार तमिल, तमिल भाषा में मेडिकल और इंजीनियरिंग के एजुकेशन को कंसंट्रेट करती है कई राज्यों ने किया भी है और अच्छे नतीजे मिलने की शुरुआत भी होगी अगर इसको कंसंट्रेट करती है तो हम तमिलनाडु तमिल, तमिल भाषा का बहुत बड़ी सेवा करने का काम करेंगे तुन्मान तम मोड़े महत्व कलिया अमित शा क இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அரசு மட்டுமே அனைத்தையும் செயல்படுத்திவிட முடியாது என்று கூறினார் அனைவருடன் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சியை ஏற்படுத்துவதே நமது இலக்காக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் we are not aware many of us we are not aware that till 18 and till the 18th century india was the largest was the economic power house of the world and you go to the google go to the internet just type The world economy, a millennial perspective, it tells you. What prompted this study was in 1972, an economic historian, Paul Baruch, wrote that Europe became rich in the last 200 years, America became rich in 100 years, until then, India was the economic powerhouse of the world. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் வளர்ச்சியடைந்த நாடாக அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் நாடாக இந்தியா உருவெடுக்கும் என தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு வலிமையான தலைமை தேவை அத்தகைய தலைமையை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் வழங்கி வருகின்றனர் என்றும் அமைச்சர் கூறினார் திட்டம் பிரைம் மினிஸ்டருடைய அதிசக்தி என்று சொல்லக்கூடிய உள்பட்டமைப்பு ஹைவேஸ் மேம்பாடு விமான நிலையங்களுடைய மேம்பாடு துறைமுகங்களுடைய மேம்பாடு இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் இங்கிலாந்தையும் நம்முடைய இங்கிலாந்தையும் மீறி நம்முடைய பொருளாதாரத்தை நாம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறோம் என்றால் அதற்கு தைரியமான முடிவு இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் நம்மளுடைய அமித்ஷா ஜி அவர்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியில் நாம் சிறப்பான இந்த ஆட்சி நடந்து கொண்டிருப்பும் இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர மாநில நிதியமைச்சர் பக்னா ராஜேந்திரநாத் தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் பங்கேற்றனர்